வணக்கம் நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் செண்டிப்பூ பற்றி பார்க்க போகிறோம். இதை ஒரு சில இடங்களில் கேந்திப்பூ, செண்டிமல்லி இப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கோடை பயிர். இந்த பயிர் வந்து களிமண்லையும் விளையும், மணல் ஜாரிலையும் விளையும், நம்ம வீட்டு தோட்டங்கள்லையும் பயிர் பண்ணலாம். இந்த பயிருடைய ஆயுள் காலம் வந்து 90 நாள்லேருந்து 120 நாள் வரைக்கும் இதனுடைய ஆயுள் காலம். இந்த கன்றை நடுவதற்கு இந்த மண்ணை வளப்படுத்தணும். வழக்கம் போல் மண்ணை வந்து புழுதிப்படுத்திட்டு இயற்கை உரம், அதாவது தொழு உரம், வேப்ப முன்னாக்கு, மண்புழு உரம், இதெல்லாம் நம்ம பரப்பிட்டு இதை பார் பிடிச்சிடணும். 3 அடிக்கு 3 அடி பார் பிடிக்கணும். இந்த பார் பிடிக்கிறது எதுக்குன்னா தண்ணி பாய்ச்ச வசதியாக இருக்கும். அதில் இந்த கன்றை 1 அடிக்கு 1 அடி ஒவ்வொரு கன்றை நடணும். இந்த செடி வந்து 100 குழிக்கு 5000 கன்று தேவைப்படுது. இந்த 5000 கன்றும் நாங்கள் ஒசூரில் வாங்குகிறோம். ஒரு கன்னோட விலை வந்து 1.50 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இந்த கன்று வைத்து 10ஆம் நாள் ஒரு கொத்து கொத்தி விடணும். அடுத்து 20ஆம் நாள் ஒரு கொத்து கொத்தி விடணும். கொத்தி விட்டு தண்ணீர் விடணும். அதன் பிறகு ஈரப்பதத்தை பொறுத்து வாரம் ஒரு முறையோ 2 முறையோ தண்ணீர் விடணும். அந்த மாதிரி தண்ணீர் விட்டோனையும் 45ஆம் நாள் மொட்டு வைக்கும். அதுலேருந்து 15 நாள் கழித்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். 60ஆம் நாள் பூ பூக்கும். இந்த பூ 60ஆம் நாள்லேருந்து தொடர்ந்து தினசரி 5 நாளைக்கு எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 100 கிலோ வீதம், 5 நாளைக்கு 500 கிலோ நமக்கு பூ கிடைக்கும். இந்த 5 நாள் தொடர்ந்து எடுத்ததுக்கு பிறகு 1 வாரம் இடைவெளி விட்டு அது மாதிரி நம்ம வந்து 90 நாள் வரைக்கும் அது மாதிரி இடைவெளி விட்டு 1 வாரம் இடைவெளி விட்டு 5 நாளைக்கு 1 முறை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது 90 நாள்லேருந்து 120 நாள் வரைக்கும் நமக்கு அந்த மகசூல் கிடைக்கும். இந்த பூவை வியாபாரிகள் வந்து எங்கக்கிட்ட 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா, இல்லை கால சூழ்நிலைக்கு ஏற்ப இது விலை 100 ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. இந்த பூவோட பயன்பாடு வந்து மாலை கட்டுவதற்கு பயன்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பற்றி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வளர்க விவசாயம், வாழ்க பாரதம். நன்றி, வணக்கம்.